அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். மார்ச் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திருஅவை தூய காஷ்மீர் என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாடுகின்றது. மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவு 26வது இறைவாக்கிலே எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானெனில் அதனால் வரும் பயன் என்ன என்கின்ற இந்த இறை வார்த்தையை உள்ளத்தினுடைய ஆழத்திலே சிந்தித்து இவருடைய வாழ்வினுடைய வரலாறு என்ன என்பதனை செல்வி ஜான்சி அவர்கள் இப்பொழுது சொல்ல நாம் கேட்டறிவோம். இன்று நாம் நினைவு கூறும் காஷ்மீர் போலந்து நாட்டு மன்னர் 4ஆம் காஷ்மீர் என்பவருக்கு மகனாக 1458ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் நாள் பிறந்தார். சிறு வயதிலே மிகுந்த பக்தியோடு வளர்ந்து வந்த காஷ்மீர் துலுக்கோஸ் என்பவரிடம் அனுப்பி வைக்கப்பட்டபோது பாடங்களை கற்று வந்தார். இந்த சமயத்தில் துருக்கி நாட்டவரால் ஹங்கேரி நாட்டு மக்களுக்கு பயங்கர அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இதனால் ஹங்கேரி நாட்டு மக்கள் மன்னர் 4ஆம் காஷ்மீரை அணுகி வந்து அவருடைய மகனான காஷ்மீரை தங்களுக்கு தலைமை தாங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மன்னர் தம் மகன் காஷ்மீரை அவர்களுக்கு தலைமை தாங்க பணித்தார். சில ஆண்டுகள் காஷ்மீர் ஹங்கேரி நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்று சீரும் சிறப்புமாக மக்களை வழிநடத்தி வந்தார். அப்போது அவருக்கு வயது வெறும் 13 தான். அந்த சிறிய வயதிலும் ஒரு நாட்டை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய திறமையை இறைவன் காஷ்மீருக்கு கொடுத்திருந்தார். ஒரு சில ஆண்டுகள் ஹங்கேரியில் இருந்து பணியாற்றி விட்டு காஷ்மீர் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பினார். ஹங்கேரிக்கு வந்த சமயத்தில் அவருடைய தந்தை லித்வேனியாவில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரச பதவியை காஷ்மீரிடம் கொடுத்துவிட்டு அங்கு சென்றார். அவர் திரும்பி வரும் வரை காஷ்மீர் மக்களை நல்ல முறையில் வழிநடத்தி சென்றார். தன் மகனுக்கு இருக்கின்ற இந்த அசாதாரண திறமையை பார்த்துவிட்டு மன்னர் அவனை ஜெர்மன் நாட்டு மன்னரின் மகளுக்கு மணமுடித்து கொடுக்க திட்டமிட்டார். ஆனால் அவரோ அதற்கு இசையாது ஆண்டவருக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார். காஷ்மீர் ஜப வாழ்க்கையிலும் மேலோங்கி விளங்கினார். குறிப்பாக மரி அன்னையிடம் மிகுந்த பக்தி கொண்டு விளங்கினார். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே என்ற பாடலை அவர் எப்போதும் பாடி ஜெபித்து கொண்டே இருந்தார். சில நேரங்களில் அவர் இரவில் தூங்காமல் ஜெபித்து வந்தார். இப்படி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்த காஷ்மீர் மிக குறைந்த வயதிலேயே, அதாவது அவருக்கு 24 வயது நடந்து கொண்டிருக்கும் போதே இறைவனடி சேர்ந்தார். காஷ்மீர் இறந்து 122 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கல்லறையை தாண்டி பார்த்தபோது அவருடைய உடல் அழியாது இருப்பது கண்டு மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். அவர் தன்னோடு வைத்திருந்த ஜப புத்தகம் கூட அழியாமல் இருந்தது. தூய காஷ்மீரின் நினைவு நாளை கொண்டாடும் இவர் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய காஷ்மீரின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கின்ற போது அவர் மரியன்னையின் மீது கொண்டிருந்த பக்தி, அந்த பக்தியினால் அவர் வாழ்ந்த தூய வாழ்க்கை நம்மை வியக்க வைக்கின்றது. புனிதரை போன்றே நாமும் மரியன்னையுடன் ஆழமான பக்தி கொண்டே வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வை இணைத்து சிந்தித்து பார்ப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இடைக்காலத்தில் ரோமையில் பத்ரீசியா அரள்ளப்பர் என்ற பெரும் செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் மரியன்னையிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். அதன் பொருட்டு அவர் ஏழைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் நிறைய தான தர்மங்களை செய்து வந்தார். அப்படிப்பட்டவர் ஒரு சில தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாயிருந்தார். சில ஆண்டுகள் கழித்து அவர் மூப்பெய்தி இறந்து போனார். இதற்கிடையில் ரோமையில் இருந்த செசிலியம்மாள் ஆலயத்தில் குருமானவர் ஒருவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியில் விண்ணகத்தில் மரியன்னை வானதூதர்கள் புடைசூழ அரியணையில் வீற்றிருக்க அவருக்கு முன்பாக ஒரு பிச்சைக்காரி அழுது புரண்டு மன்றாடினாள். அன்னையே, உம் அடியாராகிய பத்ரீசியா அருளப்பர்
மண்ணுலைகள் செய்த ஒரு சில தீய செயல்களுக்காக இப்போதே உத்தரிக்க தளத்தில் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார். அவர் நிறைய தான தர்மங்களை செய்தவர். இதோ நான் போர்த்தியிருக்கின்றேனே இந்த போர்வை, இது கூட அவர் போர்த்தியதுதான் என்றார். உடனே மரியன்னை அவரிடம், பத்திரிசிய அருளப்பரே எனக்கு காட்டும் என்றார். அந்த பிச்சைக்காரியும் அவரை மரியன்னையிடம் காட்ட மரியன்னை அவர் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு விண்ணகத்தில் இடமளிக்க தன் மகனை வேண்ட அவரும் அவருக்கு விண்ணகத்தில் இடமளித்தார். மரியன்னையிடம் வேண்டுவோருக்கும் அவரிடம் உண்மையான பக்தி கொண்டு வாழ்வோருக்கும் இறைவன் அளப்பரிய காரியங்களை செய்வார் என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற காஷ்மீர் மரியன்னையிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்ததால் தான் என்னவோ அவருடைய உடல் நீண்ட நாட்கள் அழியாமல் இருக்க மரியன்னை துணை புரிந்தார் என்று நம்ப தோன்றுகின்றது. ஆகவே தூய காஷ்மீரினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரை போன்று மரியன்னையிடமும் அவரது மகன் இயேசு கிறிஸ்துவிடமும் மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்டு வாழ விழைவோம். அதன் வழியாக நிறையருள் பெறுவோம். இந்த புனிதரை குறித்து நாம் அறிந்து கொள்ள உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. இதனை நாம் கேட்டறிய உதவி செய்த ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் செல்வி மர்சி அவர்களுக்கும் நம்முடைய இதயபூர்வமான நன்றியை அன்போடு தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும். நன்றி.